ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ பேங்க். ஏகே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்ட் வீடியோங்கிறத விட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வருத்தமான வீடியோ தான். ஸோ என்ன, இந்த கிரிப்டோவில் நடக்கிற இது அக்கிரகங்கள் என்ன சொல்கிறது, இல்லை எனக்கு இல்லை பேசவே வரல. என்னென்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ பீப்புள் இதனால் ஏமாற்றப்பட்டாங்கன்னு தெரியலை, ஓகேவா? ஜஸ்ட் என்னென்னா, நம்ம 25ஆம் தேதி சேனல் ஒரு ஏட்ராப் மாதிரி போட்டிருப்போம், காம்பவுண்டு ஃபைனான்ஸு, ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில் எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் வந்தோன்னே ஏன்னா காம்பவுண்டு ஃபைனான்ஸ்னால் ஏபிஏ கொடுக்குறனால ஓகே போட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த நாளே என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை நீங்கள் பார்த்தா தெரியும், டோன்ட் இன்வெஸ்ட் இன் திஸ், பி கேர்ஃபுல், ஓகேவா? உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டோன்ட் இன்வெஸ்ட் இன்ஸ் பி கேர்ஃபுல். இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலிருந்து யாருமே அஃபெக்ட் ஆகி இருக்க மாட்டிங்கன்னு நம்புகிறேன். கடவுளும் அதான் கேட்டுக்கிறேன், ஓகே? ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஏபிஏ ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். ஸோ ஓகே, அதெல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, எடுத்து ப்ராஃபிட்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதனை இந்த இதுக்கு வீடியோ போடாத காரணமே அதனால தான், ஓகே? இல்லைனா நான் போட்டிருப்பேன். ஏன்னா ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே ஏட்ராப் வந்துச்சு போட்டோம், ஆனால் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்லாததுக்கு ரீசன் மெயின் இதுதான். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல்லாகவே ஏமாற்றப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் பீப்புளாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு டெலகிராம் சேனலில் தான் இதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ நான் நேம் சொல்ல விரும்பலை, ஓகேவா? பட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்க்க போகிற இது பார்த்திங்கன்னா காம்பவுண்டு ஃபைனான்ஸ், ஓகேவா? இதுதான் அந்த 152 BNB, ஓகே? அது அதை டீட்டெயிலில் பின்னாடி வரேன். 152 BNB கிட்டத்தட்ட அபேஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ அது எனக்கு இல்லை என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் உள்ளடி போய் பார்த்தீங்கன்னா, மெம்பரில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் தான், ஓகேவா? ஏன்னா 1-2 வெளிநாட்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க, மற்றபடி எல்லாமே நீங்கள் நெய்ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் தமிழ் தமிழ். அறிவழகன், ஜோதி, மனோஜ், விக்கி, விமல், ராம், ராஜா, வடிவேல், அசோக், ஃபிடா, தர்மா, கிட்டத்தட்ட வினோத்குமார், எல்லாமே தமிழ் தமிழ் தமிழ். நீங்கள் தமிழ் நெய்மும் அதிகமாக உள்ளாடி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இல்லை $1000 $2000 போட்டு போனால் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட சொல்லி சொல்லி சொல்லியே, அதாவது இந்த அரசியல்வாதிகள் பேசி பேசி பேசியே மக்களை மயக்கடிப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணால் மெசேஜ் போட்டு போட்டு போட்டு, அவங்க பை பண்ணாங்க, இவங்க பை பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு போட்டு 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 என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, 152 BNB கிட்டத்தட்ட $53,000 என்ன நடந்திருக்கு, மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக நடந்தது லாஸ்ட்டு 30 மினிட்ஸு ப்ரீபெல் ப்ரீசேல் எண்டிங் தான், லாஸ்ட்டு 15 மினிட்ஸு, லாஸ்ட்டு 10 மினிட்ஸு. 7:20 பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஓகேவா? டோட்டலாக மக்களோட மொத்த மணியையும் சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. நான் ஆல்ரெடி எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் வீடியோ போடும்போதும் சொல்லியிருக்கேன், ஓகேவா? நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இது இது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தவங்களாலும் சரி, டெலகிராம் சேனலில் இருக்கிறவங்களா இருந்தால் சரி, இல்லாதவங்க இருக்கிறவங்களா இருந்தால் சரி, ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருமோ 2 டேஸ் முன்னாடி, சிபேன், ஓகேவா? கிரிப்டோ பிளான்ஸில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அதாவது கிரிப்டோ கார்ஸு, கிரிப்டோ பிளேன், இந்த ப்ராஜெக்ட்டை 40,000 போயிட்டு, 40,000 ரூபாய் போயிட்டு 0.0003. என்னோடய நண்பர்களும் பல பேர் கிரிப்டோ கார்ஸு, கிரிப்டோ பிளேன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே மொத்தம் லாஸ் $1,000 $2,000 அந்த ஏன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அது இருந்த வரைக்கும் மேக்கப் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அதுங்க ப்ராஃபிட் எடுத்ததுக்கு மேலே இருந்து மட்டும்தான் போச்சு, ஓகேவா? என்னதான் இருந்தாலும் காசு நம்மகிட்ட இருந்து போனால் வருத்தம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் எல்லா வீடியோ எல்லா ப்ராஜெக்டோ போடும்போதும் மெயினாக சொல்கிற ஒரே விஷயம் தான், ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னா போடுவோம், ஆனால் அதை தாண்டி நீங்கள் மேக்கப் பண்ண வேண்டியது உங்களோட, அதாவது உள்ளே போய் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பற்றி கற்றுக்க வேண்டியது உங்களோடது, ஓகே? வேணால் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு உடனே வெளியே வந்தரும் பெட்டர், ஓகேவா? நான் முன்னாடி சொல்லுவேன், ஹோல்டிங் பெட்டர் தான், ஓகேவா? ஏன்னா நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டைம் ஹோல்டுக்குனா போகும். டாட்டு ஒரு சில பெஸ்ட்டான ப்ராஜெக்ட், டாப் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்னால் கண்டிப்பாக யாருக்குமே எந்த ஒரு
இது லாஸ் ஆகிறதுக்கு வழி கிடையாது. ஓகேவா, ஸ்டாப் எக்ஸ்சேஞ்ச் இப்போ எம்இஎக்ஸ் இருக்கலாம், கூகாயினாக இருக்கும், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு இந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலே போதும், கண்டிப்பாக போக மாட்டாங்க, வித்துட்டு போக மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அது மாதிரி இந்த லோ வேல்யூ லோ எக்ஸ்சேஞ்சில் இந்த லேக் டோக்கன் இந்த மாதிரி இருந்தால் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாப் எக்ஸ்சேஞ்சில் இருந்தனா கண்டிப்பாக அவங்க லாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஸ்கேம் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அந்த ஒரு நிலையில் தான் இந்த இது நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இவங்களோட கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இதாக இருக்கு இல்லையா, இதான் அவங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் ஸ்கேன் பண்ணிட்டேன், பிஎஸ்சி ஸ்கேன் போகும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொடூரம் நடந்த அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது தான். ஓகேவா, இந்த கொடூரம் நடந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான். இதில் என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இல்லை, எனக்கு ஷாக்கிங், ரொம்ப 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 ஷாக்கிங். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, லாஸ்ட் இது ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டு, அந்த டாப்பில் இருக்கிற இதை மட்டும் ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டதை பாருங்கள், கிட்ட இந்த 51 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கிட்ட 28ஆம் தேதி, அதாவது 10:15, அதாவது 9 மணிக்கு. ஓகேவா, கரெக்டாக 9 PM, அதாவது 28 February என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுவும் எவ்வளோ அவுட் ஆகிருக்கு டு பிஎஸ்சி டோக்கன் ஹப்பு. இவ்வளவு ஜஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே நார்மல் சின்ன பீப்புளாக இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் இருக்கு எதுலையாவது முன்னேற முடியும். ஏன்னா லாஸ்ட் ஃபினோவில் அதிகமான ப்ராஃபிட் எடுத்தாங்க, 7X 8X எடுத்துச்சாங்க, லிப்ரோவில் 5-2-3X எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயம் அதே, ஓகேவா, இது அதனால தான் நடந்துச்சு. ஓகேவா, அதே பிளானில் நடந்தது அப்படின்னா அதனால அது அந்த சேனலில் நிறைய சாரி அதில் ப்ராஃபிட் எடுத்தோம்னா இல்லைன்னா ஓகே இப்படி பண்ணிக்கலான்னு பண்ணாங்களான்னு தெரில. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஓகேவா, நான் இது நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே என்னை மாதிரி, ஓகேவா, என்னை மாதிரி உங்களை மாதிரி வீடியோ பார்க்குற உங்களை மாதிரி தனிப்பட்ட நார்மல் பீப்புள்ஸ் யாருமே பணக்கு பெரிய பணக்காரங்கெல்லாம் கிடையாது. ஓகேவா, பெரிய பணக்காரங்க எல்லாமே வேல்ஸ் அவங்க எல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் போட்டு எடுக்கிறதா இருக்கலாம், புதிய இன்வெஸ்ட் வரும்போது ஒரு 1 இயர் 2 இயருக்கு ஹோல்டிங் வச்சுப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. ஓகேவா, நார்மல் பீப்புள்ஸ் நம்ம மட்டும்தான் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஷார்ட் டைமில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு. இல்லை எப்படி சொல்கிறேன்னே தெரில, இங்கே பாருங்கள், 2.75 BNB. இங்கே இது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த 13 BNB யார் போட்டாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஓகேவா, 13 BNB டோட்டலாக லாஸ் ஆயிருக்குன்னா எப்படி நடந்திருக்க சான்ஸ்? ஓகேவா, இதை வந்து எப்படி நம்பி போட்டிருப்பாங்கல்ல, எப்படி ஒரு பெரிய இல்லைன்னா இன்னொரு டவுட் எனக்கு இப்படி இருக்குது. ஓகேவா, இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆல்ரெடி நிறைய பிஎன்பி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிஎன்பியிலேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப ரீ இன்வெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கலாம், வாங்கியிருக்கலாம், போட்டிருக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ளாடி நடந்த எல்லாமே எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டியில் தான் நடந்திருக்கு. ஓகேவா, இது அவங்க லாஸ்ட் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்ன அவுட்டு. ஓகேவா, இது அவங்க எடுத்தது. அதுக்கு முன்னாடி உள்ளாடி வந்த பிஎன்பி எல்லாம் பாருங்கள், பியூஎஸ்டியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட 3042 பியூஎஸ்டி. இல்லை எனக்கு அது இல்லை, ஸோ நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 152 அந்த பிஎன்பிக்கான வேல்யூவை மட்டும் ஜஸ்ட் ஒன்று நம்ம காமிச்சு தரோம். ஓகேவா, ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 152 BNB நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, 152 BNB இப்போதைக்கு வேல்யூக்கு 152 BNBக்கு 58,000, அதான் பாருங்கள், 58,185 USDT. ஓகேவா, 58,185 ஓகேவா, இப்போ கால்குலேட் பண்ணுவோம், 58,185 இன்று நம்ம நார்மலாக 75 போடுவோம் யூஎஸ்டிடி கால்குலேஷன், கிட்டத்தட்ட 43 லட்சம் ரூபாய், 43 லேக்ஸு என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஸ்கேம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ என்னோட இதில் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், நான் ரொம்ப லாங்காக பேசிட்டேன், ரொம்ப வருத்தத்தோடையும் பேசியிருக்கேன். ஓகேவா? என்னென்னா திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுதோ அந்த அளவு லாஸ் ஆகிறதுக்கும் அதிக வழிகள் இருக்கிறது. ஸோ என்ன பண்ணிக்கணும், ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் தான், ஓகேவா? எல்லாமே ரிஸ்க் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு சேஃப் ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம், மை டோக்கனாக இருக்கலாம், ஓகேவா? எல்லாமே நான் என்னோட என்ன சொல்லுன்னா நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் பண்ணியிருக்கேன், ஓகேவா? பண்ணியிருக்கேன், பண்ணுறதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் இதில் பண்ண சொல்லலை உங்களை, ஆல்ரெடி நான் அது சேனல்லையும் போட்டிருந்தேன், ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து, ஏன்னா ஒருவருக்கு மேலே இருக்கிற கண்மூடித்தனத்தினால நீங்கள் பண்ண வேணாம், ஓகேவா? கையில் அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், ஓகே நான் சொன்னால் நடக்கும், அதை கூட நீங்கள் நம்ப வேணாம், ஓகேவா? உங்களோட ஓதில், ஏன்னா இப்போ யூடியூப்பில் இல்லாதது எதுவுமே இல்லை, சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக கற்றுடுங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பாக நான் என்னை பேச வரல, ஓகேவா? இன்னும் அதிகமான இம்பார்ட்டன் வீடியோஸ் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு மேலேயும் யாரும் ஏமாறக்கூடாது, ஏமாறக்கூடவே கூடாது, அதுதான் என்னுடைய கருத்தும். எகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் எங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோட விரைவுறவு கிரிப்டோ பேங்க் சைஜு மோன், பாய் பாய்.